வணக்கங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கார் யாருன்னா, முன்னாள் சீமான் அவருடைய நெருங்கிய ஆதரவாளர் சாட்டை துரைமுருகன் சொல்லுவாங்க. இவர் யூடியூப் சேனலில் கூட வச்சு நடத்துகிறாரு. இவர் முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை எந்த அளவுக்கு கேவலமாக, மட்டமாக, உரிமையில் எப்படி எப்படிலாம் அசிங்கமாக கூட பேசியிருக்காங்க வச்சுக்கோங்க. இவர் ரஜினி அவர்களை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரை பற்றியும் இவர் இருக்கார். அவ்வளோ கேவலமாக அருவறுப்பாக பேசியிருக்கார். ரசிகர்லாம் இவர் பதிலடி கொடுத்தவன்னா இருந்தாங்க. இவர் அந்த அளவுக்கு சீமான் கூட சேர்ந்து இவர் செஞ்ச இவர் போட்ட ஆட்டம் இருக்குத கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ அவர் சீமானும் எந்த அளவு பேசுகிறாரோ அதை விட அதிக மடங்கு இவர் பேசினவருங்க. இப்போ அப்படியே காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. கொஞ்சம் காலங்கள் போன பிறகு சீமானுக்கு இவருக்கு சண்டை வந்து சீமான் இவரை கட்சியை விட்டு துருத்தி விட்டாருங்க. இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை துருத்தி விட்டாருங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இவர் தனியாக யூடியூப் சேனல் தான் நடத்தினுக்கிறாரு. இப்போ பாருங்கள், இப்போ அவருக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கு வாழ்க்கையில். என்ன சொல்கிறாருங்க, ஒரு பேட்டியில் ஒரு சேனல், அது அவருடைய சேனல் ஒரு இதில் சொல்கிறாரு என்னென்னா, இப்போ தான் சூப்பர் ஸ்டாருடைய உண்மையான நிலவரம் எனக்கு தெரியுது. அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் சொல்லியிருக்காரு. ஏன், எதனால் அவர் சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் அவர்களை பற்றி. இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்கி எங்கேயுமே ஜெயிக்கலை, இதுவாகிட்டார் இல்லைங்களா. அப்போ அவர் கமலஹாசனுக்கும் ரஜினி அவர்களும் கம்பேர் பண்ணி, ரஜினி அவர்கள் தான் நல்ல மனிதர், தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னால் தன்னுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எதுவுமே கொடுமை பண்ணலை, ஒரு கெடுதல் பண்ணலை. ஆனால் இதே கமல் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கும் சரி, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும், கட்சியில் இருந்த ஆதரவாளர்களுக்கும் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருந்திருக்கார். ஆனால் இப்போ தான் நினச்சி பார்க்குறேன் ரஜினி அவர்களை பற்றி, அவர் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு இவர் வாயாலே அதை சொல்லியிருக்காரு அந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோவில். அதை ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்களா, உண்மை ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் வெளியில் வரும். எதிரி கூட என் தலைவரோட உண்மை நிலவரத்தை தெரிஞ்சு என்றைக்கா இருந்தாலும் அவரை பற்றி பேசுவாங்க அப்படின்னு ரஜினி ரசிகர்லாம் ரொம்ப இவருடைய ஸ்டில்ல போட்டு, உண்மை இப்பயாவது இவருக்கு தெரிஞ்சுது, சீமானை விட்டு வெளியில் வந்தோடனே இப்போ உண்மை நிலவரம் தெரிஞ்சிருது பாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் இந்த இவருடைய அந்த இதை வந்து வைரலாக்கின்னு வராங்க. பார்த்தீங்களா, என்றைக்கா இருந்தாலும் தலைவர் அவர்களை பற்றி திட்டுற யாராக இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் அவரோட உண்மை நிலவரம் தெரிஞ்சு மனசு மாறி தன்னால் அவங்க வந்து அவர்கிட்ட அந்த அளவு திட்டமேன்னு மனதளவில் ஒரு மன்னிப்பு கேட்பாங்க. இது காலங்காலமாக நடந்து வருது, இப்போ இவர் நடந்திருக்கு.